Hi friends, welcome to Krishi's Corner. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் கீர். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இது எப்படி பண்ணணும், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. கேரட் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் அது நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பால் எடுத்து அடிகனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் எடுத்து கலந்து அதையும் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, பால் வந்து நல்லா திக்கா இருக்கு. நம்ம ஏற்கனவே வேற சுண்ட காய்ச்சிருந்தோம் பாலை, இப்ப கேரட்டையும் போட்டு காய்ச்சவும் இது நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. ஸோ இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. ஸ்மெல்லும் நல்லா கமகமன் வருது. இப்போ இதுல நீங்க நான் வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கேன் நெய்ல போட்டு, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இப்போ இதை எடுத்துடலாம். தட்ஸ் இட், நம்மளோட இந்த கேரட் கீர் இப்போ ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட ரெசிபிஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.